அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டை முடிவுகளை குறித்து தான் முக்கியமான தகவலை பற்றி இந்த வீடியோவில் வந்து நாம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா, இந்த ரேஷன் கடை முடிவுகள் வந்து நடந்து முடிந்து 5-6 மாத காலங்கள் ஆகிக்கூட இன்னும் வந்து ஏன் வந்து இந்த ரிசல்ட் வந்து வெளியிடாமல் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த ரிசல்ட் வந்து எப்போ வந்து வெளியாகும், ஸோ இந்த ரிசல்ட் வரதுக்கு வந்து இன்னும் வந்து ஏன் வந்து காலதாமதம் வந்து ஆகுது, ஸோ ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு எப்படி வந்து வெளியிட போகிறாங்க என்பதை பற்றி இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல்மோல்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா, இந்த ரேஷன் கடை நேர்காணல் முடிந்து வந்து 6-7 மாத காலங்கள் ஆகிக்கூட இன்னும் வந்து ஏன் வந்து இந்த ரிசல்ட் வந்து வெளியிடாமல் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஆல்ரெடி வந்து விற்பனையாளர் மற்றும் கட்டுனர் பதிவில் வந்து ஆல்ரெடி வந்து ஒர்க் பண்ணின்னு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பதிவு உயரமான வந்து கொடுத்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் வந்து புதிய இறுதிப்படியில் வந்து வெளியிடுங்க அப்படின்னு வந்து சொல்லி அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஹைகோர்ட்டில் வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஹைகோர்ட் வந்து பார்த்திங்கன்னா குடும்ப சங்கத்துக்கு அவங்களுக்கு எல்லாருக்குமே நீங்கள் வந்து பதிவு உயரமான வந்து கொடுத்துட்டு அதுக்கு பிறகு புதிய படியில் வந்து வெளியிடுங்க அப்படின்னு வந்து அவங்களுக்கு வந்து தகவல் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த ரிசல்ட் வரதுக்கு வந்து இவ்வளோ காலதாமதம் வந்து ஆகுது அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா கூடிய விரைவிலே நாங்கள் வந்து ரிசல்ட்டை வந்து வெளியிடுவோம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பார்த்திங்கன்னா அடுத்து 1 வீக்லேயே வழங்கிடுவோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஆல்பாட்டா குறை காரணமாக இருக்கிற மாவட்டத்துக்கு வந்து ரிசல்ட் வந்து வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா மாவட்ட வரியாக வந்து ரிசல்ட் வந்து வெளியாகும் அப்படின்னு வந்து தகவலும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் இதில் வந்து முன்னுரிமை வந்து வழங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக வந்து பதிவு பண்ணியிருக்காங்களே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீனியாரிட்டி அடிப்படையில் வந்து முன்னுரிமை வந்து வழங்கியிருக்காங்க அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு எப்படி வெளியாகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்களுடைய அஃபீஷியலான வெப்சைட் தான் ரிசல்ட் வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து வெளியாகும் அப்படின்னு வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து தகவல் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, எனக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.